أسألك يا من هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள் எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டு செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன், அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லது ஒரு நபி மொழியை படிக்கிறோம் கேட்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களோடு இறக்கப்பட்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே, இந்த உலகத்தில் சில மனிதர்கள் நல்லவர்களாக வாழ்ந்துவிட்டு மர்மை நாளையில் நரகம் நுழைகின்ற மோசமான நிலை ஏற்படுகின்ற ஒரு சில நிகழ்வுகளை அல்லாஹ் அல் குர்ஆனிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சுன்னாவிலே எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள்.
இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்த விதம் அவர்கள் நல்லவர்களாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் மறுமை நாளையில் அவர்கள் நரகம் நுழைந்து விடுகிறார்கள். அது ஒரு மனிதன் சந்திக்கின்ற மிக மோசமான நிகழ்வு. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்துவிட்டு, உலகத்தில் நல்ல மக்களை புரிந்துவிட்டு மறுமை நாளையில் நரகம் நுழைகின்ற அந்த மோசமான மனிதர்கள் யார் என்பதை பற்றி நாங்கள் படித்து, அப்படிப்பட்ட மனிதர்களாக உலகத்தில் நல்லது செய்துவிட்டு மறுமையில் நரகம் நுழைகின்ற நிலைக்கு நாங்கள் ஆளாகிவிடக் கூடாது என்கிற பாடத்தை இன்றைக்கு நாங்கள் படிக்கவிருக்கிறோம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அவ்வல் அன்னாசி யுக்தா யௌமல் கியாமா, கியாமத்து நாளையில் நரகவாசி என்று முதலாவது தீர்மானிக்கப்படுகிற மனிதர் யார் தெரியுமா? ரஜுலுன் உஸ்து ஷஹீத, அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்த ஷஹீது என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, ஷஹீது என்ற அந்தஸ்து இருக்கிறதே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்கிற ஒரு மனிதர் பச்சை பறவை வடிவத்தில் சுவனத்தில் சுற்றித் திரிகிறார் என்று சொன்னார்கள். அந்த அளவு ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு இபாதத்து தான் அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்த கலங்களில் கொலை செய்யப்படுறது. இங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, மறுமை நாளையில் முதலாவது நரகம் போகிற மனிதர் அந்த நல்ல மனிதர் தான் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்காக உயிர் தியாகம் செய்தவர். என்ன காரணம்? மறுமை நாளையில் அந்த மனிதனை அல்லாஹ் கொண்டு வருவான். அந்த மனிதனை அல்லாஹ் கொண்டு வந்து உலகத்தில் அந்த மனிதனுக்கு செய்த எல்லா ஆரோக்கியங்கள் நியமத்துக்களையும் எல்லாம் எடுத்து காட்டுவார். உடல் ஆரோக்கியம், நல்ல வலிமை, போராடுகின்ற ஆற்றல், விரோதிகளை வீழ்த்துகிற சக்தி, அந்த நியமத்துக்களை எல்லாம் எடுத்து காட்டி மனிதா இந்த நியமத்துக்களுக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்கிற பொழுதும் அவர் சொல்கிற பதிலை பாருங்கள், காத்தல் டு ஃபீக்க, இறைவா உன்னுடைய விஷயத்தில் நான் யுத்தம் புரிந்தேன், உனக்காக நான் யுத்தம் செய்தேன், எதுவரைக்கும் உன்னுடைய பாதையில் உயிரை தியாகம் செய்யும் அளவுக்கு நான் போராடினேன். அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் புரிஞ்சிருக்கிறாருங்க. இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக, முஸ்லிம்களை பாதுகாப்பதற்காக யுத்தம் புரிந்திருக்கிறார். அந்த யுத்த களத்தில் கொலை செய்யப்படும் அளவுக்கு யுத்தம் புரிந்திருக்கிறார். அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? கதபுத்த, நீ பொய் சொல்லுகிறாய், யுத்தம் செய்தது பொய் அல்ல, யுத்த களத்தில் கொலை செய்யப்பட்டதும் பொய் அல்ல. எது பொய் தெரியுமா? வலாக்கின்னக காதல்த லிஅய்யுகான ஜரி, நீ கொலை செய்யப்பட்டது யுத்தம் செய்தது எதற்காக தெரியுமா? நீ ஒரு வீரன் என்று போற்றப்பட வேண்டும் என்று செய்தாய். ஃபக்கது கீழ அந்த பட்டம் உலகத்திலே கிடைத்து விட்டது. சும்மா உமிர பிஹி ஃபஸுஹிப அலா வஜீஹி ஹத்தா உல்கிய ஃபின்னார், அல்லாஹ் கட்டளையிடுவான், முகம் குப்பரை இழுத்து கொண்டு போய் நரகத்தில் வீசப்படும் என்று சொன்னார்கள். நஊது பில்லா. யாரை சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடினார், யுத்த களத்திலே கொலை செய்யப்பட்டு ஷஹீத் என்ற பட்டமும் அவருக்கு கிடைத்தது, ஆனாலும் சுவனப்பாக்கியம் கிடைக்கவில்லை. காரணம் என்ன? அவர் யுத்தம் செய்தது உண்மை, யுத்த களத்தில் கொலை செய்யப்பட்டது உண்மை, ஆனால் அவருடைய நோக்கம் என்ன? மக்கள் என்னை வீரன் என்று புகழ வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு இபாதத், அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு நல்ல காரியம், மக்களுடைய புகழை எதிர்பார்த்து செய்துவிட்டார். அதன் காரணமாக முகம் குப்பர நரகத்தில் வீசப்படுகிறார் என்று சொன்னார்கள். நஊது பில்லா. இவ்வளவு துர்ப்பாக்கியமான ஒரு நிலை என்று பாருங்கள். இஸ்லாத்தின் பார்வையில் மிகச்சிறந்த ஒரு இபாதத், ஆனால்
அதை செய்த மனிதனுக்கு சுவர்ண பாக்கியம் கிடைக்கவில்லை. காரணம், அல்லாவுக்காக என்ற நோக்கத்தை விட்டுவிட்டு மனிதனிடத்தில் புகழ் கிடைக்க வேண்டும், மனிதனிடத்தில் நல்ல பெயர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்தார். மனிதனுக்கிட்ட நல்ல பெயர் கிடைத்தது, மனிதனிடத்தில் புகழ் கிடைத்தது, மறுமையில் சுவன பாக்கியத்தை இழந்தார். இரண்டாவது மனிதர் யார்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வரஜுலுன் தஅல்லமல் இல்ம. இன்னொரு மனிதர் இருக்கிறார், அவர் அறிவை சுமந்திருக்கிறார், மார்க்க கல்வியை கற்றிருக்கிறார். அல் குர்ஆனையும் ஓதி இருக்கிறார், அறிவையும் கற்றிருக்கிறார், அதை பிறருக்கு கற்றுக் கொடுத்தும் இருக்கிறார், அல் குர்ஆனை ஓதுபவராகவும் இருந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய நல்ல காரியங்க! மார்க்கத்தை படிக்கிற பணி, மார்க்கத்தை படிச்சு கொடுக்கிற பணி, குர்ஆனை ஓதுகின்ற ஓதி கொடுக்கின்ற பணி, அது சாதாரண ஒரு பணி அல்ல. இஸ்லாமிய பிரச்சாரம் என்பது மார்க்கத்தை எடுத்துச் சொல்வது என்பது, மார்க்கத்தை அடுத்தவர்களுக்கு படித்துக் கொடுப்பது என்பது மிகப்பெரியதொரு இபாதத். அந்த மனிதரை அல்லாஹ் கொண்டு வந்து ஃபஅர்ரஃபஹு நிஅமஹு ஃபஅர்ரஃபஹா, அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்த நிஅமத்துக்களை எல்லாம் எடுத்து காட்டுவான். அறிவு கொடுக்கப்பட்டது, ஒரு மனிதனுக்கு பேச்சாற்றல் கொடுக்கப்படுவது, ஒரு மனிதனுக்கு குர்ஆனை ஓதுகின்ற பாக்கியம் கிடைப்பது, இந்த நிஅமத்துக்களை எல்லாம் அல்லாஹ் எடுத்து காட்டிவிட்டு ஃபமா அமில்த ஃபீஹா, இதற்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்கிற நேரம் அந்த மனிதன் சொல்கிற பதிலை பாருங்கள், தஅல்லம்துல் இல்ம, இறைவா நீ எனக்கு தந்த நிஅமத்துக்களை வைத்து நான் அறிவை தேடினேன், வஅல்லம்துஹு அதை நான் பிறருக்கு கற்றுக் கொடுத்தேன், இதையெல்லாம் எதற்காக செய்தேன் தெரியுமா, உனக்காகத்தான் குர்ஆன் ஓதினேன் என்றும் சொல்லுவான். அந்த பதில் சொல்ற மனிதன் உனக்காக செய்தேன் என்றுதான் சொல்லுவான். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுவான், கதபுத்த, நீ பொய் சொல்லுகிறாய். எதுங்க பொய்? அறிவை தேடினதும் பொய் கிடையாது, அறிவை கற்றுக் கொடுத்ததும் பொய் கிடையாது, அல் குர்ஆனை ஓதியதும் பொய் கிடையாது, ஆனால் உனக்காக என்று சொன்னார் பாருங்க. அல்லாஹ் சொல்லுவான், நீ அறிவை தேடியதும், நீ ஒரு ஆலிம் என்று போற்றப்பட வேண்டும், ஒரு அறிஞன் என்று போற்றப்பட வேண்டும், அதற்காகத்தான் நீ செய்தாய். குர்ஆன் நீ அல் குர்ஆனை ஓதியது, நீ ஒரு காரி என்று போற்றப்பட வேண்டும், அந்த நோக்கத்தில் தான் குர்ஆனை ஓதினாய். ஃபக்கது கீழே அந்த பட்டமெல்லாம் உலகத்திலே சொல்லப்பட்டு விட்டது, அந்த பட்டமெல்லாம் உலகத்தில் சொல்லப்பட்டு விட்டது. சும்ம உமிர பிஹி ஃபஸுஹிப அலா வஜ்ஹிஹி ஹத்தா உல்கிய ஃபின்னார். அல்லாஹ் கட்டளையிடுவான், முகம் குப்பரை இழுத்து கொண்டு போய் நரகத்தில் வீசப்படும் என்று சொன்னார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மார்க்கத்தை பேசுகின்ற எங்களுக்கு பேசுகிற பொழுது மக்கள் எங்களை வரவேற்க வேண்டும், மக்கள் எங்களை பேச்சாளர் என்று சொல்ல வேண்டும், சிறந்த ஒரு ஆளின் என்று போற்ற வேண்டும். இந்த எண்ணம் உள்ளத்திலே வந்துவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த மார்க்க பணியே எங்களை நரகத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். நஊது பில்லா. அறிவை தேடுகிறோம், குர்ஆன் சுன்னாவை படிக்கிறோம், மக்கள் எங்களை பார்த்து ஆலிம் என்று சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், ஹசரத் என்று அழைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், மார்க்க மேதை என்று அழைக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மக்களிடத்தில் பட்டத்தை எதிர்பார்த்து, மக்களிடத்தில் புகழை எதிர்பார்த்து அந்த நல்ல காரியத்தை செய்துவிட்டு மறுமையில் அல்லாஹுவை சந்தித்தால் அந்த நல்லமலே எங்களை நரகத்தில் தள்ளிவிடும் என்றால் இதைவிட கேவலம் என்னங்க இருக்குது? அல்லாஹுக்காக செய்ய வேண்டிய ஒரு அமலை அல்லாஹ் அல்லாத ஒரு நோக்கத்துக்காக செய்வது எவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும் நரகப்படுகொலியில் தள்ளும் என்று அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள். மூன்றாவது மனிதர் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், வ ரஜுலுன், ஒரு மனிதர் இருக்கிறார், வஸ்ஸ அல்லாஹு அலை, அல்லாஹ் அவருக்கு பொருளாதார ரீதியான எல்லா வசதிகளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், எல்லா விதமான பொருளாதாரத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்,
வீடு வாசல் கொடுக்கணுமா, காணி பூமி கொடுக்கணுமா, சொத்து செல்வம் கொடுக்கணுமா, எல்லா விதமான பொருளாதார வசதிகளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த மனிதனை அல்லாஹ் மறுமை நாளையில கொண்டு வந்து அந்த மனிதனுக்கு செய்த பொருளாதார ரீதியான நியமத்துக்களை எல்லாம் எடுத்து காட்டுவான். எடுத்து காட்டிவிட்டு ஃபமா அமில்த ஃபீஹா, இதற்காக நீ என்ன செய்தா என்று சொல்லுகின்ற பொழுதோ அவர் சொல்கிற பதிலை பாருங்கள் தாய்மார்களே, எப்படி ஒரு பதில் சொல்வார் தெரியுமா? மா தரக்து மின் சபீலின் துஹிப்பு அன் யுன்ஃபக ஃபீஹா இல்லா அன்ஃபக்து ஃபீஹா லக, இந்த உலகத்தில் நீ செலவழிக்க வேண்டும் என்று விரும்பிய எந்த வழியாக இருந்தாலும் அந்த வழிகளை எல்லாம் தேர்வு செய்து உனக்காக செலவழித்தேன். மார்க்கத்துக்காக செலவழிக்கணுமா, ஏழைகள் எளியவர்களுக்காக செலவழிக்கணுமா, விதவை பெண்கள் அனாதைகளுக்காக செலவழிக்க வேண்டுமா, எல்லா நல்ல வழிகளையும் தேடி 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 செலவழித்தேன், அதுவும் உனக்காக செலவழித்தேன் என்று சொல்லுவார். அல்லாஹ் சொல்வான், கதபுத்த, நீ பொய் சொல்லுகிறாய். நீ இந்த நல்ல காரியங்களுக்கெல்லாம் செலவழித்தது எதற்காக தெரியுமா? நீ ஒரு கொடையாளி என்று போற்றப்பட வேண்டும், ஒரு தர்ம கருத்தா என்று போற்றப்பட வேண்டும் என்றுதான் செய்தாய். ஃபக்கது கீல, அது உலகத்தில் சொல்லப்பட்டு விட்டது. சும்மா உமிர பிஹி ஃபஸுஹிப அலா வஜ்ஹிஹி ஹத்தா உல்கிய ஃபின்னார். அல்லாஹ் கட்டளையிடுவான், முகம் குப்பர இழுத்து கொண்டு போய் நரகத்தில் வீசப்படும் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நபிமொழி. இந்த மூன்று மனிதர்களும் யார் தெரியுமாங்க? உலகத்திலே மிகச்சிறந்த நல்ல மக்களை செய்த மனிதர்கள் இந்த மூன்று பேரும். அவர்கள் செய்கிற பொழுதோ அல்லாஹ்வுக்காக என்றுதான் செய்தும் இருக்கிறார்கள், மறுமையில் அப்படித்தான் பதிலும் சொல்ல போறாங்க. ஆனா செய்கிற நேரத்தில் நோக்கம் தவறி போயிட்டுதுங்க. அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய ஜிஹாதி என்ற இபாதத்தை உலக நோக்கம், நல்ல ஒரு வீரன் என்ற பட்டம் கிடைக்க வேண்டும் என்று செய்தார். மார்க்க கல்வியை சுமக்கிறார், அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறார், மக்கள் என்னை ஆளின் என்று போற்ற வேண்டும் என்று செய்து விடுகிறார், பொருளாதாரத்தை செலவழிக்கிறார், அல்லாஹ் விரும்புகிற எல்லா பாதையிலும் கொடுக்கிறார், கொடுக்கிற நேரம் உள்ளம் சொல்லி விடுகிறது மக்கள் என்னை கொடையாளி என்று போற்ற வேண்டும், தர்ம கருத்தா என்று வரவேற்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்ங்க. நாங்கள் செய்த அந்த நல்ல காரியங்களே எங்களை மறுமையில் நரகப்படுகொலியில் தள்ளிவிடும் என்று சொன்னால் இந்த நபிமொழியிலிருந்து நானும் நீங்களும் பெறுகின்ற பாடம் என்ன தாய்மார்களே, சகோதரிகளே? இஸ்லாத்தில் மிகச்சிறந்த மூன்று காரியங்களை தான் நபிகளார் அடையாளப்படுத்தினார்கள். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எந்த ஒரு அமலை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்யாவிட்டால், தூய்மையான இஹ்லாஸோடு மன தூய்மையோடு செய்யவில்லை என்றால், எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் நாங்கள் செய்கிற அந்த அமல் எங்களை சுவர்க்கம் கொண்டு போய் சேர்க்காது, நாங்கள் செய்கிற அந்த அமலே எங்களை நரகம் கொண்டு போய் சேர்த்துவிடும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே நாங்கள் எத்தனையோ நல்ல காரியங்களை செய்கிறோம், செய்கிற பொழுது எங்களுடைய உள்ளத்தில் அவர்கள் எங்களை போற்ற வேண்டும், அவர்கள் எங்களை மதிக்க வேண்டும், அவர்களை எங்களை வரவேற்க வேண்டும், மக்களிடத்தில் நல்ல பேர் கிடைக்க வேண்டும், மக்களுடைய செல்வாக்கு கிடை, எந்த உலக நோக்கமும் இருக்கக்கூடாதுங்க. படைச்சவன் ரப் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் கூலியை எதிர்பார்த்து செய்வோமாக இருந்தால் அந்த நல்ல காரியம்தான் மறுமையில் எங்களை சுவர்க்கம் பெற்றுத்தரும். உலகத்தில் வேறு என்ன நோக்கம் வந்துவிட்டாலும் அறிவை தேடுறோமுங்க. ஆளும் என்ற சர்டிபிகேட் கிடைக்க வேண்டும், அறிஞர் என்ற பட்டம் கிடைக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டுமுங்க. இந்த பயான் நிகழ்ச்சிக்கு வாரோம் எதுக்காக வாரோமுங்க? கணவர்கிட்ட நல்ல பேர் கிடைக்கணும். நம்ம நிர்வாகத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கிறோம், நம்ம வரலண்டா குறை சொல்லுவாங்க, மக்கள்கிட்ட எதிர்பார்த்துட்டோமுங்க. நம்ம மனுஷியான கணக்கல்ல, இரவு பகலாக நின்று மார்க்கத்தை படித்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்? நாங்கள் அல்லாஹ்ட்ட எதிர்பார்க்க வேண்டிய நன்மையை படைப்பினங்கள்கிட்ட எதிர்பார்த்துட்டோம். எனவே நாங்கள் நல்ல மனிதர்கள் செய்கின்ற தவறால நரகம் போகிற இடங்கள் தான் இந்த இடங்கள். எனவே மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்துவிட்டு அல்லாஹ்வுக்காக பல விடயங்களை தியாகம் செய்துவிட்டு
எண்ணத்தை தவறவிட்டு விடுவோமாக இருந்தால் மறுமை நாளையில் மிகப்பெரிய கைசேதப்பட வேண்டி வரும் என்கிற அந்த எச்சரிக்கை செய்தியைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் எச்சரிக்கை செய்தியாக சொல்லி காட்டுகிறார்கள். பாருங்கள் தாய்மார்களே சகோதரிகளே, தொழுகையாளி, தொழுகை என்பது எவ்வளவு பெரிய இபாதத்து தாய்மார்களே சகோதரிகளே, மிகச்சிறந்த இபாதத்து. தொழுகை இல்லை என்றால் அவருக்கும் இஸ்லாத்துக்கும் தொடர்பில்லை. மன்சல்லா அல் பர்தைன், குளிர்ச்சியான இரண்டு தொழுகைகளை தொழக்கூடியவர் தஹல் அல் ஜன்னா, அவர் சுவர்க்கம் நுழைந்து விடுவார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். ஒரு மனிதனை சுவனத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு இபாதத்து தான் தொழுகை என்ற இபாதத். ஆனால் அந்த தொழுகை ஒரு கூட்டத்தை நரகத்திலே தள்ளிவிடும் தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், அரஐதல்லதி யுகதிபு பித்தீன் ஃபதானிகல்லதி யதுல் யதீம் வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன். மறுமையை பொய்ப்பிப்பவனை நீர் பார்த்திருக்கிறீரா? அவன் தான் அநாதைகளை விரட்டுபவன், ஏழைகளுக்கு உணவளிப்பதை அவன் தூண்ட மாட்டான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், தொழக்கூடியவர்களுக்கு நாசம் இருக்கிறது, தொழக்கூடியவர்களுக்கு நரக ஓட இருக்கிறது. தொழுதும் நரகம் போகிற கூட்டம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யாருங்க உலகத்துல தொழுதுட்டு மறுமையில நரகம் போறது? தொழாதவன் நரகம் போனா நியாயமுங்க? தொழுது விட்டு நரகம் போகிற அந்த நல்ல மனிதன் யார்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுவார்கள், அந்த தொழுகையில் பொடுபோக்கு செய்வார்கள். துஹரை தொழுதால் அசர் இல்லை, அசரை தொழுதால் மகரிப் இல்லை, மகரிபை தொழுதால் இஷா இல்லை, இஷாவை தொழுகிற நிறைய பேருக்கு சுபஹ் இல்லை. பொடுபோக்கு செய்கிறோம். ஊருக்குள் இருந்தால் தொழுகிறார், வெளிநாடு போனால் தொழுவதில்லை. ஓய்வாக இருந்தால் தொழுகிறார், வேலை வெட்டிகள் கூடிவிட்டால் தொழுகை இல்லை. அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே, இப்படி எங்களுடைய வசதிகளுக்கும் வாய்ப்புகளுக்கும் தொழுகிறோம், படைத்தவன் ரப்புக்காக தொழ தவறி விடுகிறோம். தொழுகிறோம், தொழுகையில் பொடுபோக்கு செய்கிறோம். இப்படிப்பட்ட தொழுகையாளிகள் நரகம் போவார்கள் என்றெல்லாம் சொல்கிறான். எனவே தொழுதும் நரகம் போகிற கூட்டம் எங்களில் நிறைய பேர் இருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுது விட்டு திருப்தி அடைகிறார்கள். நானும் தொழுகையாளிதான், நானும் முஸ்லீம் தான். முடியாதுங்க, முடியாது. ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழவில்லையா அவரால் சுவர்க்கம் போக முடியாது. லைஸ ஸலாத்துன் அஸ்கல அலல் முனாஃபிகீன மின் ஸலாத்தில் இஷாஇ வ ஸலாத்தி ஸுப். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நயவஞ்சகர்கள் இருக்கிறார்களே முனாஃபிக்குகள், யார் அவங்க சகோதரர்களே? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நயவஞ்சகர்கள் என்பவர்கள் நரகத்தின் அடித்தளத்துக்கு சொந்தக்காரர்கள். அந்த முனாஃபிக்குகள் இருக்கிறார்களே அவர்களுக்கு பாரமான தொழுகை இஷா தொழுகையும் சுபுகு தொழுகையும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சுபகு தொழாதவர்கள் என்று சொல்லலங்க, சுபகு தொழாதவர்கள் என்று சொல்லவில்லை, சுபகு தொழுவதை பாரமாக நினைப்பார்கள். கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு மனசுல பெரிய ஒரு சுமையை சுமந்து கொண்டு தொழுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு நாளும் சுபகு தொழுகை அப்படி தொழுதரக்கூடாதுங்க, இஷா தொழுகை அப்படி தொழுதரக்கூடாது. மனிதனுக்கு தொழுகை என்றால் ஒரு இன்பம் இருக்க வேண்டும், தொழுகை என்றால் ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும். சுபகு தொழுகை தவறிவிட்டால் கண் கலங்க வேண்டும், சுபகு தொழுகை தவறிவிட்டால் கவலையாக இருக்க வேண்டும். எனவே சுபகு தொழுகையை தொழுவதில் ஒரு இன்பம் இருக்க வேண்டும். அதுதான் சுவனவாசிகளுடைய பண்பு. உள்ளத்திலே பாரத்தை சுமந்து கொண்டு தொழுகிறோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி பாரமாக நினைப்பதே என்ன செய்யும்? முனாஃபிக்கிலே கொண்டு போய் சேர்க்கும். முனாஃபிக் என்பவன் நரகத்தின் அடித்தளத்துக்கு சொந்தக்காரன் தாங்க. எனவே தொழுகையில் பொடுபோக்கு செய்வது எங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அடுத்ததெல்லாம் என்ன சொல்லி காட்டுகிறான், அல்லதீனஹும் வல்லதீன் அல்லதீனஹும் யுராவுன், அவர்கள் தொழுவார்கள், மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள். அன்பாண்டவர்களே, தொழாமல் நரகம் போகிற கூட்டம் அல்ல, தொழுதுவிட்டு நரகம் போகிற கூட்டம். ஏன் தொழுதார்கள்? மக்கள் என்னை தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும். 5 நேரம் தொழுகிற மனிதர் மக்கள் புகழ வேண்டும். கணவன், என்னுடைய மனைவியா 5 நேரம் தொழுதுருவாங்க, மக்களிட கணவனிடத்தில் புகழை எதிர்பார்த்தோம். பிள்ளைகள், தாயிடத்தில் அன்பையும் இரக்கத்தையும் பாசத்தையும் எதிர்பார்த்தோம். என்னுடைய மகள் 5 நேரம் தொழுகிறவர், இந்த புகழைத்தான் எதிர்பார்த்தோம்.
கணவனுக்கிட்ட மனைவி, மனைவி கிட்ட கணவன், பிள்ளைகள்கிட்ட பெற்றோர், பெற்றோர்கள்கிட்ட பிள்ளை, பள்ளி நிர்வாகத்தில் இருப்பவர்கள், நாங்கள் ஜமாத்து தலைவராச்சதே, நாங்கள் தொழலாண்டா மக்கள் குறை சொல்லுவார்களே என்று என்ன செய்கிறோம்? ஐந்து நேரம் தொழுகிறோம் என்றால் மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுகின்ற அந்த தொழுகையாளிகள் மறுமை நாளையில் நரகம் போக போகிறார்கள். தொழுதும் நரகம் போகிற கூட்டம். பாருங்கள் சகோதரிகளே, இஸ்லாத்தில் சிறந்த இபாதத்துக்கள் தான் மனிதனை நரகம் அழைத்து செல்கிறது என்றால் காரணம் உண்டுதான். என்ன காரணமுங்க? அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய இபாதத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்கிறோம். இன்னல் முனாஃபிகீன, நிச்சயமாக நயவஞ்சகர்கள் இருக்கிறார்களே, யுகாதிஊன அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை ஏமாற்ற பார்க்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு துரோகம் அழைக்கிறார்கள். வஹுவ காதிஊஹும், அல்லாஹ் அவர்களுக்கு துரோகம் செய்து விட்டான், அல்லாஹ்வை ஏமாத்த போனாங்க, அல்லாஹ் அவர்களை ஏமாற்றி விட்டான். வஇதா காமு இலஸ் ஸலாத்தி, இவங்க எப்படி அல்லாஹ்வை ஏமாத்த போனாங்க தெரியுமா? நாங்களும் அஞ்சு நேரம் தொழுகிற முஸ்லிம்னு அல்லாஹ்ட்ட நல்லவனா காட்ட பார்த்தாங்க, ஆனா தொழுகிற நேரம் காமு இலஸ் ஸலாத்தி, காமு குசாலா, தொழுகைக்காக நின்றால் சோம்பேறிகளாக நின்றார்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, ஒவ்வொரு நாளும் வீட்டில் சாப்பாடு சமைக்கணும். நோம்பு காலத்தில் இரவையில் எழும்பி சாப்பாடு சமைக்கிறோம். ஏதாவது சோர்வு வருதா நமக்கு? தூங்கி எழும்புறது கஷ்டமா இருக்குதா நமக்கு? இல்லை. ஏன்? நம்மட வேலையை செய்யணும், நம்ம சாப்பிடணும், நம்மட புள்ளக்குட்டி சாப்பிட வேண்டும் என்றால் நமக்கு உற்சாகம் வந்து விடுகிறது. இரவு எத்தனை மணிக்கும் எழும்பி சாப்பிட தயாராகி விடுகிறோம், சாப்பாடு சமைக்க தயாராகி விடுகிறோம், அப்படித்தானே? ஆனா அதே அல்லாஹ்வுக்காக சுபஹுக்கு எழும்பி தொழுங்கண்டா காமு குசாலா, தூங்கி விழுந்து விழுந்து என்ன செய்யறோம்? சோம்பேறிகளாக தொழுகிறோம். அல்லாஹ்வுக்காக எழும்பின ஒரு மனிதனுக்கு தூக்கம் மிகச்சா அவருக்கு தூங்கலாம், அது வேற சட்டம். சோம்பேறிகளா, என்னடா இது, தொலாட்டி உம்மா ஏசுவாளே, தொலாட்டி வாப்ப சண்டை பிடிப்பாரு, தொலாட்டி சோம்பேறியா தொழுகிறது முனாஃபிக்குடைய பழக்கமுங்க. சொல்லிவிட்டல்லா சொல்கிறான், தொழுகைக்காக அவர்கள் நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். யுரா ஊனாஸ், அல்லாஹ்வுக்காக நிற்கிறவே உற்சாகமா நிற்பான், மனுஷனுக்காக நிக்கிறவே, என் மனுஷனுக்கு உள்ளம் தெரியாதே, அல்லாஹ்வுக்கு உள்ளம் தெரியும், அப்போ உற்சாகமா, என் ரப்புக்கு உள்ளம் தெரியும், உற்சாகமா நிற்போம். மனுஷன் நம்ம உடம்ப மட்டும்தான் பார்க்க போறான், ஆ நல்லா தொழுகிறாரேன்னு நம்ம ஏ பயபக்தி கூடன்னு நினைப்போம். அவன் உள்ளதுல இவனால இல்லாதப்போ நம்ம ஃபஸ்ட்டு கஷ்டப்பட வேண்டி இருக்குதுன்னு தொழுதுகிட்டு இருப்பான். அல்லாஹ் சொல்கிறான், மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள், அதனால சோம்பேறிகளாக தொழுகையில் நிற்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹுவை தொழுகையில் சிறிய அளவுதான் ஞாபகப்படுத்துவார்கள். ஏன் இவங்களுக்கு அல்லாஹ் ஞாபகப்படுத்தணுன்ற அவசியமே கிடையாது. இவங்க தொழுது தொழுதே, மாப்பா வந்திருக்காரா, ஆமா, உம்மா வந்திருக்காரா, ஆமா, நம்மளுக்கு தெரிஞ்ச பத்து முகம் இருக்குதான்னு மனுஷனையே ஞாபகப்படுத்திக்கிட்டு இருப்பான். விளங்குதா உங்களுக்கு? ஏ இவர் அல்லாஹ்வுக்காக தொழலையே, அல்லாஹ்வுக்காக தொழுகிற மனிதன் அல்லாஹ் என்ற தொழுகை ஏற்றுக்கொள்வானா, என்ற ஓதலை ஏற்றுக்கொள்வானா, இந்த சிந்தனையிலே தொழுகையை முடிப்பாரு. சுருக்கம் என்னங்க? தொழுவார்கள், ஆனால் மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள், சோம்பேறிகளாக தொழுவார்கள் என்று நான் சொல்லிவிட்டுத்தான் அல்லாஹ் சொல்கிறான். நிச்சயமாக அந்த முனாஃபிக்குகள் நரகத்தின் அடித்தளத்திலே இருப்பார்கள் என்று சூரத்துன் நிசா உடைய 142 முதல் 145 வசனம் வரையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்து தொழுகை. அந்த தொழுகையை மனிதர்களுக்காக, படைப்பினங்களுக்காக செய்துவிட்டால் அந்த இபாதத்து என்ன செய்துவிடும்? மறுமை நாளையில் நரகப்படுகொலியில் தள்ளிவிடும் என்கிற எச்சரிக்கை செய்தியை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு நாங்கள் சிறிய ஒரு அமலை செய்துவிட்டாலும் சரி, படைத்தவன் ரப்பு அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும், எங்களுடைய உள்ளத்தை ஆழமாக சரிபடுத்தி கொண்டுதான் செய்ய வேண்டும். ஒரு அமலை செய்யறதுக்கு முன்னால ஏன் நான் இதை செய்யறேன்னு ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க, நம்முடைய நோக்கம் விளங்கும். அல்லாஹ்வுக்காக செய்தால் நன்மை கிடைக்கும். வேறு உலகத்தில் எந்த நோக்கத்துக்காக எவ்வளவு பெரிய ஒரு அமலை செய்தாலும் நாங்கள் செய்கிற அமலே எங்களை என்ன செஞ்சிடும்? நரகம் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை பயந்து செய்கிற நல்ல காரியங்களை, செய்கிற இபாதத்துக்களை அல்லாஹ்வுக்காக என்கிற மன தூய்மையோடு, இஹ்லாஸோடு செய்வோமாக இருந்தால் அதுதான் எங்களை சுவர்க்கம் கொண்டு போய் சேர்க்கும்.
இல்லை என்றால் நாங்கள் நல்ல அமற்களை செய்துவிட்டு நல்ல காரியங்களை செய்துவிட்டு மறுமை நாளையில் நரகப்படுகொலையில் விழ வேண்டி வரும் என்கிற அந்த பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, பாருங்கள், உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்துவிட்டு மறுமை நாளையில் நரகம் நுழைகிற இன்னொரு கூட்டத்தை பாருங்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், புகாரியிலே 3267 இலக்க செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கியாமத்து நாளையில் ஒரு மனிதர் கொண்டு வரப்படுவார், கொண்டு வந்தப்பட்டு நரகத்திலே வீசப்படுவார். அந்த மனிதர் யார் தெரியுமா? அவருக்குள்ள தண்டன் என்ன தெரியுமா? ஃபதந்தலிக்கு அக்தாபுஹு ஃபின்னார், நரகத்தில் போட்ட உடனே இந்த வயிறு பொளந்து வெடிச்சு அதில் உள்ள குடலெல்லாம் வெளியே வந்துருமுங்க. வயிற்றுக்குள்ள குடலெல்லாம் நரகத்தில் வெளியே வந்துடும். இவர் என்ன செய்வார்? ஃபயதூரு கமா யதூருல் ஹிமாரு பிரஹா. முந்தி காலங்களில் மாவரைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு கழுதையிட காலில், ஒரு ஒட்டகத்திர காலில், ஒரு மாட்டிட காலில் கைத்தை கட்டிடுவாங்க, திருகை கல்லட. அது அப்படியே சுற்றி 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 இருக்கும், அந்த மாவு அறப்பட்டுக்கிட்டே இருக்கும் பாருங்க. இது மாதிரி இந்த மனிதர் என்ன பண்ணுவார் தெரியுமா? தண்ட குடலை எடுத்து தன்னைத்தானே சுற்றி கொண்டிருப்பார். தண்ட குடலை எடுத்து சுற்றிக்கிட்டு இருப்பாருங்க. நரகத்தில் வித்தியாசமான ஒரு தண்டனை. இந்த தண்டனையை பார்த்து அடுத்த நரகவாதிகள் எல்லாம் இவர்கிட்ட வந்துருவாங்க. எவ்வளவு பெரிய கேவலன்னு பாருங்க. பல ஆறு ஒன்று கண்ணத்துக்கு அரைஞ்சார். உங்களுக்கு அடிப்பட்டது கொஞ்சம் வலிதான். ஒருத்தர் பக்கத்தில் வந்து நல்லா வாங்கி கட்டி நீலான்னு கேட்டா அடிச்சவரை மறந்துடுவோமுங்க. இந்த கேள்வி கேட்டவரை மறக்க மாட்டோம். ஏன்? அடியை விட அடிக்கு பின்னால வர கேவலம் இருக்குது, அது பயங்கரமானது. 10 பேர் 3 கால் அடிச்சிட்டாங்க, தலை மறைவாங்கி ஓடிடுவோம். அடித்தவனை சில நேரம் மறந்துடுவோம். அடிக்கிற நேரம் 10 பேர் பார்த்துக்கிட்டு இருந்தான் பாருங்க, இவன் போய் ஊர் முழுக்க பரப்பினா அவனை மறக்க மாட்டோம். ஏன்? உங்களை கேவலப்படுத்திட்டான். அடியை விட உங்களை கேவலப்படுத்தினது பாருங்க. இது மனுஷன் இயல்பு தானே. நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படுறதே ஒரு தண்டனை. இந்த தண்டனையை பார்த்து நரகவாசிகள் எல்லாம் சூழ்ந்துருவாங்கன்னு அர்த்தம் என்னங்க? அந்த நரகத்திலேயே படு பயங்கரமான கேவலமான தண்டனை. அது தண்ட குடலை தானே சுத்தி கொள்றது. நல்லா பாதுகாக்க வேண்டும். நரகவாசிகள் எல்லாம் சூளே வந்து கொண்டு கேட்பார்கள். ஃபயகூலூன, அவங்க கேட்பாங்களாம், ஐ ஃபுலான், என்னப்பா மனிதா, மஷானு, உனக்கு என்ன நடந்தது? உனக்கு என்ன நடந்தது? அலைஸ குந்த தஅமுருனா பில் மஅரூஃப், உலகத்தில் நீதானே எங்களுக்கு நல்லதை சொல்லி தந்தாய், நீதானே பாவங்கள்ல இருந்து எங்களை தடுத்தாய், நீ எப்படி நரகத்துக்கு வந்தாய்னு கேட்பாங்க. யாருங்க இந்த மனிதன்? யார் இந்த மனிதன்? உலகத்துல பாவம் செஞ்ச மனிதன் அல்ல, உலகத்துல அல்லாஹ்வுக்கு மாறு செய்த மனிதன் அல்ல. யார் இந்த மனிதன்? அடுத்தவர்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுத்த மனிதன், நன்மையை ஏவி தீமையை தடுத்த மனிதன். நேற்று நம்ம படித்தோம், ஒரு முஃமின் அடுத்தவர்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுக்க வேண்டும், அடுத்தவர்களை தீயதை விட்டு தடுக்க வேண்டும் என்று படித்தோம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு பகுதி என்ன தெரியுமா? நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்பது இஸ்லாத்தில் மிகச்சிறந்த ஒரு இபாதத். ஆனால் நம்ம நல்லதை சொல்லிக் கொடுக்குறோம், நம்மளோட வாழ்க்கையில் அந்த நல்லது இல்லை. நம்ம தீமையை தடுக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்டா. இதை விட ஒரு மோசமான பண்பு இல்லைங்க. சமூகத்துக்கு நல்லதை சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னால அந்த நல்லதை நம்ம செய்கிறோமான்னு பார்க்க வேண்டியிருக்குது. சமூகத்தை தீமையை விட்டு தடுக்கிறதுக்கு முன்னால நம்ம அந்த தீமையிலிருந்து விலகி இருக்கிறோமான்னு பார்க்க வேண்டியிருக்குது. இல்லைண்டா என்ன நடக்கும் தெரியுமா? அந்த மனிதர் சொல்கிற பதிலை பாருங்கள். நரகவாசி சொல்லுவாரு, ஆமா, குந்து ஆமருக்கும் பில் மஅரூஃப், உங்களுக்கு உலகத்தில் நான் நல்லதை சொல்லி தருபவர்களாக இருந்தேன், வலா ஆதீஹி, ஆனாலும் நான் செய்யல. வஅன்ஹாக்கும் அனில் முன்கர், உங்களை பாவத்தை விட்டும் தடுத்து கொண்டிருந்தேன், வஆதீஹி,
அதை நான் செய்து கொண்டிருந்தேன். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். அல்லாஹ் என்னையும் பாதுகாக்க வேண்டும், உங்களையும் பாதுகாக்க வேண்டும். மார்க்க பிரச்சார பணியிலே ஈடுபடுகின்ற ஒவ்வொரு நல்ல மனிதர்களையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்னங்க உங்களுக்கு தொழுவுங்கன்னு சொல்றோம், நம்ம தொழாட்டி நம்மட நிலம் என்னங்க? சுண்ணத்துக்களை எடுத்து நடவுங்கள் என்று சொல்கிறோம், நம்ம சுண்ணத்துக்களை பேணவில்லை. என்ன நிலைமை சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள். பொய் பேசாதீங்க, புறம் பேசாதீங்க, கோல் சொல்லாதீங்க, இன்ன பிற ஹராத்துக்கு கொண்டு போகிற காரியங்களை செய்யாதீர்கள் என்று சொல்கிறோம். நாங்கள் அதை செய்து வந்தால், சினிமா பார்க்காதீர்கள், நாடகம் பார்க்காதீர்கள், எச்சரிக்கை பண்ணுகிறோம். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில சினிமா பார்த்தால், நாடகம் பார்த்தால் என்ன நிலை? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலகத்தில் நல்லது செய்துவிட்டு மறுமையில் நரகம் நுழைகின்ற மிகவும் கேவலமான ஒரு மனிதர், உலகத்திலே நன்மையை ஏவிவிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் அந்த நன்மையை செய்யாதவர், உலகத்தில் பாவத்தை தடுத்துவிட்டு அந்த பாவத்தை செய்பவர். அன்பாண்டவர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே அவனுக்கு வெறுப்பான ஒரு விடயமாக சொல்வதென்ன தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லிம தகூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாதவற்றை எல்லாம் ஏன் சொல்லுகிறீர்கள்? நீங்கள் வாழ்க்கையில் அமுல்படுத்தாததை எல்லாம் ஏன் நீங்கள் வாயால் சொல்லுகிறீர்கள்? அல்லாஹ்விடத்தில் வெறுப்பால் மிகப்பெரியது எது தெரியுமா? அல்லாஹ்வுக்கு மிகவுமே வெறுப்பான காரியம் எது தெரியுமா? அம் தகூலு மா லா தஃஅலூன், நீங்கள் வாழ்க்கையிலே அமுல்படுத்தாததை எல்லாம் வாயால் சொல்வதுதான் என்றாங்க என்று சொல்கிறான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே. எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையில நம்ம நடைமுறைப்படுத்தாதத அடுத்தவங்க நடைமுறைப்படுத்தணும்னு ஆசைப்படக்கூடாது. நம்ம செஞ்சு வார பாவத்தை அடுத்தவங்க செய்யக்கூடாதுன்னு ஆசைப்படக்கூடாது. மாறாக எது பாவம்னு படிக்கிறோமோ அதை முதலாவது நாங்க விட்டு பழகணும், பிறகு அடுத்தவங்களுக்கு சொல்லணும். நம்ம எது நல்ல காரியம்னு படிக்கிறோமோ அதை முடியுமான அளவு நம்மட வாழ்க்கையில எடுத்து நடக்கணும், பிறகு அடுத்தவங்களுக்கு சொல்லணும். எங்களுக்கு என்னங்க ஆசை? நம்ம நரகம் போனாலும் பரவாயில்லைங்க, அவங்க சுவர்க்கம் போகட்டும். வேண்டாம் தாய்மார்களே, வேண்டாம். நாங்கள் ஏற்கனவே படித்தோம், நரகத்தை விட்டும் தூரமாகிற விடயத்தில் நாங்கள் தான் முதன்மை வகிக்க வேண்டும். சுவர்க்கம் போகிற நல்ல காரியங்கள்ல நாங்கள் தான் முன்னால் இருக்க வேண்டும், அடுத்தவங்கள பின்னால தான் இழுத்துக்கிட்டு போகணும். நீங்க போங்க, நம்ம நரகம் போறோம்னு என்ன செய்ய முடியாது? ஒரு முஃமீன் ஒரு நாளும் இருக்க முடியாது. எனவே படைத்தவன் ரப் அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பான ஒரு விடயம் தான் நன்மையை சொல்லிக் கொடுக்கிறது நம்ம செய்யாம இருக்கிறது, தீமையை தடுக்கிறது நம்ம செய்யறது. இது உலகத்தில் நல்லவர்களாக வாழுகிற பல மனிதர்களை நரகத்தில் தள்ளி நரகவாசிகள் எல்லாம் ஆச்சரியமாக கேவலப்படுகிற அளவுக்கு கேவலமான ஒரு தண்டனையை அல்லாஹ் கொடுப்பான் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே நல்லவர்களாக வாழ்ந்துவிட்டு நரகம் நுழைகிற மோசமான மனிதர்களை குர்ஆனும் சுன்னாவும் இப்படி சொல்லித் தருகிறது. அடுத்தது யார் தெரியுமா சகோதரிகளே? உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்துவிட்டு பல நல்ல காரியங்களை செய்துவிட்டு நரகம் போகக்கூடிய மோசமான மனிதர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னாங்க. முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நபிமொழி சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து, அத்ததுரூனமலின் முஃப்லிஸ், வங்குரோத்துக்காரன் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? வங்குரோத்துக்காரன். சஹாபாக்கள் சொன்னாங்க, இன் அல் முஃப்லிசு ஃபீனா மல்லா திர்ஹமலஹு வலா மதா, எங்களில் வங்குரோத்துக்காரன் என்றால், வங்குரோத்துண்டா விளங்குமா உங்களுக்கு? என்ன சொல்லுவீங்களோ தெரியாது, நான் விளங்கப்படுத்துறேன் பாருங்க. ரசூலுல்லா சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்கள்ல வங்குரோத்துக்காரன் யார் தெரியுமா? திருகங்களும் தீனார்களும் காசு பணம் இருந்த ஒரு மனிதர் திடீரென்று இல்லாம போன அவர் தான் வங்குரோத்துக்காரன் சொல்லுவோம். நம்ம சொல்லுவோம் லுஸ்டாவினவன் சொல்லுவோம் நினைக்கிறேன். பெரிய பணக்காரரா இருந்தாரு, திடீர்னு அனைத்து சொத்துக்களையும் இழந்துட்டாரு. பெரிய ஒரு பிசினஸ் மேனா இருந்தாரு, திடீர்னு எல்லாத்தையும் இழந்துட்டாரு. இவரைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வங்குரோத்துக்காரரு, லொஸ்டாவினவரு, பொருளாதாரத்தை இழந்தவரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல் முஃப்லிசமின் உம்மத்தி, ஏண்ட உம்மத்துல இந்த திவாலாவினவர் சொல்லுவோம். நம்ம திவாலாவுறவு அவங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்களோ தெரியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏண்ட உம்மத்துல வங்குரோத்து நிலையை அடைந்தவன்,
லொஸ்தாவினவன் யார் என்று சொன்னால், மறுமை நாளையில அவன் நிறைய அமற்கல் இபாதத்துக்களை எடுத்துக்கொண்டு வருவான். கியாமத்து நாளையில் பிசலாத்தின் தொழுகையுடைய நன்மையை எடுத்துக்கொண்டு வருவான், வசியாமின் நோன்புடைய நன்மையை எடுத்துக்கொண்டு வருவான், வசகாத்தின் ஜகாத்துடைய நன்மையை எடுத்துக்கொண்டு வருவான். எல்லா நல்ல காரியங்களையும் செய்து இபாதத்துக்களையும் செய்து நல்ல மக்களை அள்ளிக்கொண்டு மறுமை நாளையிலே வருவான். இப்படி இருக்கின்ற பொழுதோ வயத்தி கதுஷத்தமஹாதா, ஆனா அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சிருக்கிறாரு, மனிதனுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாரு, படைப்புகளுக்கு அநியாயம் பண்ணியிருக்கிறாரு. யத்தி கது சத்தமஹாதா, ஒரு மனுஷனுக்கு உலகத்தில் ஏசி இருப்பாரு, வகதஃபஹாதா ஒரு மனிதனுக்கு படுதூறு சொல்லி இருப்பாரு, வாக்கல மாலஹாதா ஒரு மனிதனுடைய சொத்து செல்வங்களை அநியாயமாக சாப்பிட்டு இருப்பாரு, வசஃபக தமஹாதா ஒரு மனிதனை அநியாயமாக கொலை பண்ணி இரத்தத்தை ஓட்டி இருப்பாரு. யாருங்க இந்த மனிதன்? அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சிருக்கிறாரு, மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யாம வந்திருக்கிறாரு. இவர்தான் உலகத்தில் நல்லவராக வாழ்ந்துவிட்டு மறுமையில் நரகம் நுழைகிற மோசமான மனிதன். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மறுமை நாளையில இவருடைய நன்மைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு சுவர்க்கம் போக தகுதியாக இருக்கிற இந்த மனிதனுக்கிட்ட சில மனிதர்கள் வந்து நிற்பாங்க. அல்லாட்ட சொல்லுவாங்க, இறைவா உலகத்தில் இவன் எனக்கு ஏசினான், இறைவா ஏசினியா தொழுகையை கொடு, இறைவா இவன் எனக்கு அடித்தான், இறைவா நோன்ப கொடு, இறைவா இவன் இந்த மானத்தை சீரழிச்சவன், இறைவா என்னுடைய ரகசிய விடயங்களை குறைகளை சொல்லி திரிந்தவன் யா அல்லாஹ், என்னுடைய மானத்துக்கு பங்கம் விளைவித்தவன், இறைவா ஜகாத்தை கொடு. இப்படியே எங்களால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ, யாருக்கெல்லாம் உலகத்தில் அநியாயம் செய்தோமோ அவர்களெல்லாம் முன்னால வந்து வந்து எங்களுடைய நல்ல மக்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு போய்விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், செஞ்ச நன்மைகளை எல்லாம் கொடுத்து கொடுத்து நன்மையெல்லாம் முடிஞ்சிருங்க. இப்பவும் சில மனிதர்கள் வருவாங்க, வந்து சொல்வாங்க, இறைவா இவன் எனக்கு அப்படி ஒரு துரோகம் பண்ணினான், இப்படி ஏமாத்தினான் என்று சொல்லுகிற பொழுதோ கொடுக்கிறதுக்கு நன்மை இருக்காது. அல்லாஹ் என்ன பண்ணுவாங்க, உஹித மின் கதாயாஹு ஃபதுரிஹத் அலை, அவன் செஞ்ச யார் எங்களால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் செஞ்ச பாவங்களை எல்லாம் அல்லாஹ் எடுத்து அந்த நல்ல அமல் செஞ்சுட்டு வந்தார் பாருங்க, அவருடைய தலையில சுமத்தாட்டி சும்மத்துரிஹின்னார், பிறகு நரகத்தில் வீசப்படுவார்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பா அந்த தாய்மார்களே சகோதரிகளே, யாருங்க இவங்க? அஞ்சு நேரம் தொழுகிறோம், கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை பால்படுத்திட்டோமா? தப்பலாமாங்க. உலகத்தில் நமக்கு இருக்கிற பொருளாதார வசதி, நமக்கு இருக்கிற செல்வாக்கு, நமக்கு இருக்கிற குடும்ப அந்த பேக்ரவுண்ட், குடும்ப ஆதரவு, குடும்ப செல்வாக்கு, நீ விட்டுட்டு போப்பா, என்னைய பார்க்க நானா இருக்கிறார், தம்பி இருக்கிறார் என்று சொல்லி அந்த கணவனை அவமதித்து விட்டு, கணவன் உங்களுக்கு அவமதிச்சிருந்தா துரோகம் பண்ணிருந்தா அதை அவர் சுமப்பாரு, நீங்க நல்லவங்களா இருங்க. கணவர் எனக்கு துரோகம் பண்றாரு, கணவர் எனக்கு அநியாயம் பண்றாரு, எனவே நான் கெட்டவளா தான் நடப்பேன். இல்லைங்க, நாய் கடிக்குதுன்னு சொல்லி நம்ம நாயை கடிக்கலாமா? முடியாது, நம்ம நாயாக மாட்டோம். நீ நாய் கொலைச்சிட்டு போன நம்ம பேசாம இருப்போம், நம்ம ரெஸ்பெக்டா போவோம். ஏ நம்ம நாயாகிடக்கூடாது, அவன் நரகத்துக்குரிய வேலையை செய்யறான்டா நம்ம நரகம் போக ரெடி ஆகுறதா? இல்ல, கணவருக்கு அட்வைஸ் பண்ணுவோம். நேத்து நம்ம சொன்னா தவறு செய்கிறாரா புத்திமதி சொல்லுவோம், அட்வைஸ் பண்ணுவோம், துவா செய்வோம், அதுக்காக நம்ம கெட்டவங்களா மாற மாட்டோம். நான் மனைவின்ற அடிப்படையில நம்மட கடமையை சரியா செய்வேன். நீ துரோகம் பண்றியா, அநியாயம் பண்றியா, இந்த நபிமொழியை சொல்லுங்க, மறுமையில கை சேதப்படாதே, மறுமையில நரகம் போயிடாதே. அன்பாண்டவர்களே, ஒரு கணவன் மனைவிக்கு துரோகம் செய்தால் நினைத்து விடக்கூடாது, உலகத்துல தப்பிடலாங்க, உலகத்தில் தப்பினா. ஒரு மனைவிக்கு அநியாயமாக அடிக்கின்ற அடிக்கு மறுமையிலே பழி தீர்க்க வேண்டி வரும். உலகத்தில் கேள்வி கேட்பீங்க, உலகத்தில் நம்மட கணவனாக இருக்கிறவர் சுவர்க்கத்தில் கணவராக இருப்பாரான்னு கேள்வி கேட்பீங்க, மறுமையில் போனால்
உங்களுக்கு ஒரு நன்மை தேவைப்படும் சுவர்க்கம் போறதுக்கு. உங்களோட முன்னுக்கு யார் வந்து நிற்பா தெரியுமா? உங்களோட கணவர், உங்களோட புள்ள குட்டி, உங்களோட பெற்றோர்கள் தான் வந்து நிற்க போறாங்க. இறைவா, இந்த கணவர் இப்படி எனக்கு ஒரு அநியாயத்தை செஞ்சாருண்டா, அதெல்லாம் நன்மை எடுத்து தந்தா நீங்க சுவர்க்கம் போய் அவர் நரகம் போயிடுவார். இதே தாங்க மனைவிமார் அநியாயம் செஞ்சா, மனைவிமார் துரோகம் பண்ணினா, மனைவிமார் கணவனுடைய உள்ளத்தை நோகடித்தால் நீங்க என்ன அமல் செஞ்சும் வேலை இல்லைங்க. நீங்க செய்கிற அநியாயம் மறுமை நாளையிலே பழுது இருக்கப்படும். உங்களோட பெற்றோருக்கு நீங்க துரோகம் பண்றீங்க, உங்களோட பெற்றோருக்கு நீங்க அநியாயம் பண்றீங்க, இது மறுமையில சும்மா விடணும்னு நினைக்கிறீங்களா? யௌம இதின் எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யபத்துல் முஜ்ரிமு லௌ யஃப்தி மின் அஸாபி யௌம இதின் பிபனி வஸாஹிபத்திஹி வஅஹி வஃபஸீலத்திஹி அல்லதீ துஉவி. உலகத்தில் பாவம் செய்த அந்த பாவி மறுமை நாளையில என்ன ஆசைப்படுவான் தெரியுமா? தன்னுடைய பெற்றோர்களை நரகத்தில் போட்டுவிட்டு, தன்னுடைய பிள்ளை குட்டிகளை நரகத்திலே போட்டுவிட்டு, தன்னுடைய மனைவி மக்களை நரகத்திலே போட்டுவிட்டு தான் சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிற நாளுங்காது. நம்ம பெற்றோருக்கு அநியாயம் பண்ணினா உலகத்துல நமக்கு இருக்கிற பலத்தை வைத்து எங்களுடைய பெற்றோருக்கு அநியாயம் செய்யலாம், எங்களுடைய கணவனின் உதவியை வைத்து பெற்றோரை விரட்டி விடலாம். மறுமையில் அந்த பழி சும்மா விடுமாங்க? நம்ம தொழுது வேலை இல்லைங்க, நோம்பு பிடிச்சி வேலை இல்லைங்க, எங்களால் எங்களுடைய பெற்றோர்கள் பாதிக்கப்பட்டால் அந்த அநியாயத்தை எல்லாம் மறுமை நாளையில பழி தீர்ப்பான். பிள்ளை குட்டிகளுக்கு அநியாயம் செய்கிறோம், பிள்ளை குட்டிகளுக்கு துரோகம் உழைக்கிறோம், மறுமை நாளையில தப்பலாம்னு நினைக்கிறீங்களா? ரசூலுல்லாஹ்கிட்ட ஒரு சஹாபி வந்தாங்க தானே, அல்லாஹுவின் தூதரே, என்னுடைய மனைவி அவருடைய மகனுக்கு ஒரு அன்பளிப்பு செய்ய போறார். என்னங்க, ஒரு தாய் விரும்புறாங்க இந்த மகனுக்கு நான் அன்பளிப்பு செய்யணும், ஒரு அடிமையை கொடுக்கணும், ஆனா நீங்க போய் அல்லாஹ்வோட தூதர்கிட்ட சொல்லணும், சாட்சி நிக்க சொல்லி. அந்த தாயுடைய ஆசையை பாருங்க, யார் இது? நுஹ்மான் ரழியல்லாஹு அன்ஹு மகன் என்ற பஷீர்ன்ற விஷயத்துல ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து கேக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேக்குறாங்க, உங்களுக்கு அவர் மட்டும்தானா புள்ள? இல்ல, இன்னும் புள்ளகள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேக்குறாங்க, இவருக்கு மட்டும் அன்பளிப்பு கொடுக்க போறீங்களே, அடுத்த புள்ளகளுக்கும் அது மாதிரி கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. அவரு சொன்னார், இல்ல, இந்த பிள்ளைக்கு மட்டும்தான் கொடுக்க போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த அநியாயத்துக்கு நான் சாட்சி நிக்க மாட்டேன், இந்த அநியாயத்துக்கு நான் சாட்சி நிக்க மாட்டேன். அன்பார்ந்த தாய்மார்களே, உலகத்துல வாழும் பொழுதோ பிள்ளைகளுக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு கடம் என்ன தெரியுமா? நமக்கு அஞ்சு புள்ள இருக்கிறாங்கண்டா, அஞ்சு பேரை ஒரே மாதிரி பார்க்கணும், அஞ்சு பேருக்கு ஒரே மாதிரி அன்பளிப்பு கொடுக்கணும். சாப்பாட்டுலங்க ஒரு புள்ள ஒன்றை விரும்பி தின்னு இன்னொரு புள்ள இன்னொண்ட விரும்பி சாப்பிடும், அது வேறங்க. ஆடை அணிகிற விஷயத்துல ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய் கொடுப்பு வாங்கிடலாமுங்க, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு 2000 ரூபா 3000 ரூபா போ, இதெல்லாம் குற்றம் பிடிக்க போறது இல்ல. படிக்கிற நேரம் அக்கவுண்டரா படிக்கிறவருக்கு ஒரு செலவு போகும், வைத்தியரா படிக்கிறவருக்கு இன்னொரு செலவு. இது வந்து உலக தேவைங்க, இது அன்பளிப்பு கிடையாது. இதல்ல அன்பளிப்பு கொடுக்கிறோம் பாருங்க, இந்த உனக்கு ஒரு பவுன் நகை, இது அன்பளிப்புங்க. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பவுனை கொடுக்கிறோமா, அதே மாதிரி இருக்கிற அஞ்சு பிள்ளைக்கும் கொடுக்கணும். உங்கள்கிட்ட ஒரு பவுன் தான் இருக்குதுன்னு சொன்னா அந்த ஒரு பவுனை அஞ்சுக்கு உடைங்க, உடைச்சு என்ன பண்ணுங்க, அதை விற்று பணமாக எடுத்து சமமாக கொடுத்துருங்க. இல்லைண்டா, உலகத்துல உண்மைதானே, தங்கச்சிக்கு கொடுங்கன்னு சொல்லுவாரு, வாப்பதானே நானாவுக்கு கொடுங்கன்னு சொல்லுவாரு. மறுமையில தேவைப்படுறது என்னங்க? சுவர்க்கம் போறதுக்கு ஒரு அமல் தான் தேவைப்படும். இறைவா, இந்த வாப்பா இவ்வளவு பெரிய அநியாயக்காரன் தெரியுமா, பொம்பளை பிள்ளைக்கு எல்லாத்தையும் கொடுத்தான், நம்மளை ரோட்ல விட்டான்டா, எல்லாம் சும்மா விடுவான்னு நினைக்கிறீங்களா? சொல்றாங்க, நம்மள சமூகத்துல பெண்மணிகள் தான் விடுறது இல்ல, சீதன கொடுமைக்கு உச்சகட்ட காரணமும் பெண்மணிகள் தான். காரணம் என்ன? ஆம்பளை புள்ள பிறந்தா அவனை சுரண்டி சுரண்டி அவனை கசப்படுத்தி கசக்கி புளிஞ்சி அவன் சொத்தையெல்லாம் எடுத்து பொம்பளை புள்ளை கொடுக்கறது. வயசுக்கு வந்து கல்யாணம் முடிக்கிற காலத்துல தனிமையில் உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. 40 வயதாகி 50 வயதாகி மனைவியால் புறக்கணிக்கப்படுற நேரத்துல அவன் கண்ணீர் வடிக்கிறானுங்க. நம்ம 20 வயசா இருக்கும் பொழுது 30 வயசா இருக்கும் பொழுதும் நம்மளை கல்யாணம் முடிக்க விடல, நம்மளை சம்பாதிக்க விட்டு நம்மளை சொத்தையெல்லாம் சுரண்டி எந்த உமா எந்த தாத்தாக்கும் தங்கச்சிக்கும் கொடுத்தாலே இன்னைக்கு நம்ம நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம். வேண்டாம், அதெல்லாம் சும்மா விடுவான்னு நினைக்கிறீங்களாங்க?
உங்களுக்கெல்லாம் நகை நட்டுக்களை தந்திருக்கிறானா? 50 பவுன், 40 பவுன், 100 பவுன் தந்திருக்கிறானா? உங்களால் 5 பிள்ளைக்கும் சமமாக கொடுக்கலுமா? 20 பவுனை கொடுத்துட்டு போங்க. இல்லை, பொம்பளை பிள்ளைக்கு கொஞ்சம் கூட, கடைசி பிள்ளைக்கு கொஞ்சம் குறவு, மூத்த ஆம்பளை பிள்ளைக்கு அதிகம், கடைசி ஆம்பளை பிள்ளைக்கு குறவு. நான் சும்மா விடுவான்னு நினைக்கிறீங்களா? பிள்ளைகளுக்கு இடையில் அன்பளிப்பு செய்வதில் பாரபட்சம் காட்டுவது, வித்தியாசம் காட்டுவது அநியாயம். அந்த அநியாயத்துக்கு நான் சாட்சி நிற்க மாட்டேன்னு சொன்னாங்க. சில பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, நம்ம இப்பதான் மூத்த பிள்ளைய முடிச்சு கொடுக்குறோம், அது மாதிரி எல்லா பிள்ளைகளுக்கும் முடிச்சு கொடுப்போம்ன்றாங்க. அடே, உனக்கிட்ட இன்றைக்கு இருக்கிறது 50 லட்சம் சல்லி இருக்குதா? இன்றைக்குனே அதை பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்குறாய், நாளைக்கு வந்த நிலைமை என்ன? ஒரு எக்ஸிடென்ட் ஆகி கை கால் ஏழாம போயிட்டுது, அடுத்த பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு சொத்து இல்லை, அதான் சும்மா விடுவான்னு நினைக்கிறியா? அன்பார்ந்த தாய்மார்களே, நீங்களும் ஈமானோட வாழுங்க, உங்களோட கணவன்மாரையும் ஈமானோட வாழ வைங்க. புள்ள குட்டிகளுக்கு துரோகம் பண்ணிவிட்டு மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்று நினைத்தால் அது முடியாதுங்க. முதலாவது பிள்ளைய திருமணம் முடிச்சு கொடுக்குற நேரம் 50 லட்சம் தான் இருக்குதா? நான் யாருக்கும் தரமாட்டேன், மௌத்துக்கு பின்னால பிரிச்சு எடுத்துக்கன்ட்டு போங்க, அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். நீங்க புள்ள குட்டிக்கு சொத்து கொடுக்கல, அல்லாஹ் குற்றம் பிடிக்க போறதே இல்லை. அறிவு கொடுக்கலையா, ஒழுக்கத்தை கொடுக்கலையா, நல்ல முறையில வளர்க்கலையா? பெண்மணிகளுக்கு நல்ல கணவனை தேர்வு செய்து, ஆண் மக்களுக்கு நல்ல பெண் மக்களை தேர்வு செய்து திருமணம் முடிச்சு கொடுக்கல, அல்லாஹ் கேள்வி கேட்க போறான். சொத்து கொடுக்கல, செல்வம் கொடுக்கல, அல்லாஹ் கேட்க போறதே இல்லைங்க. ஆனா மரணிக்கிற நேரம் சொத்தை விட்டுட்டு போங்க, இதுதான் இஸ்லாம் சொன்னது. ஆனா நம்ம என்ன ஆசைப்படுறோம், மரணித்த பிறகு சொத்தை பிரிச்சுக்கிட்டா அவங்க சண்டை பிடிப்பாங்க, ஆம்பளை பிள்ளைகள் எல்லாத்தையும் பறிச்சு கொள்வாங்க, எனவே நம்ம பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போயிருவோம்டா, இது அல்லாஹ்வை மீறி போறதுங்க. நம்ம இந்த துரோகத்தை செய்யறோமா இல்லையா? பிள்ளைகளுக்கு இடையில இந்த அநியாயத்தை செய்யறோமா இல்லையா? எனவே தாய்மார்களே, அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், சீதனம் என்பது பெண்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற மிகப்பெரியது ஒரு அநியாயம், மிகப்பெரியது ஒரு கொடுமை. தாய்மார்கள் நீங்க இதுக்கு எதிராக போராடல் என்று சொன்னா நிச்சயமாக மறுமை நாளையில் என்ன செய்யப்படுவீங்க? குற்றம் பிடிக்கப்படுவீங்க. எனவே இன்றைக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோம்டாங்க, பொம்பளை பிள்ளைய எப்படி கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுன்னு யோசிக்கிறோம். நீங்க பொம்பளை பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுக்க தேவையில்லைங்க, உங்களோட பெண் பிள்ளைகளை திருமணம் முடிக்க பல ஆண்கள் வந்து நிற்பார்கள். நீங்க ஆண் பிள்ளைகளை உருவாக்குங்கள். உங்களோட ஆம்பளை பிள்ளை எப்படிப்பட்டவருங்க, உங்களோட கணவர் எப்படிப்பட்டவருங்க, உங்களோட வாப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? 20 வயசுல 30 வயசுல துபாயில போய் தண்ணிய சம்பாதிச்சு 5 வீடு கட்டினவருங்க. 5 வீடு கட்டினவர் யாருக்காக? தன்னோட தாத்தா தங்கச்சிக்காக, தனக்கு பிறந்த குமரி பிள்ளைகளுக்காக, தன்னுடைய சகோதரிக்காக. ஒரு மனிதன் நான் இந்த 5 வீடு கட்டினவர், 5 வீட்டையும் சீதனமா கொடுத்து திருமணம் முடிச்சு வச்சிட்டாரு. இவரால இவருக்கு ஒரு வீடு கட்ட முடியாதா? யோசிச்சு பாருங்க, நம்ம என்னங்க செய்யறோம்? ஆம்பளை பிள்ளைகளை பிறந்த உடனே எந்த அடிப்படையில் வளர்க்குறோம் தெரியுமா? உனக்கு 3 ராத்தமார் இருக்கிறாங்க, 2 தங்கச்சிமார் வருவாங்க, நீ அவர்களுக்காக வீடு கட்டணும். இவன்ட முழு ஹிம்மத்தும் முழு ஆசையும் என்ன தெரியுமா? ஏண்ட தங்கச்சை நான் ரெஸ்பெக்டா கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், ஏண்ட தாத்தவை நான் மதிப்பா கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். தண்ட வாழ்நாள் முழுக்க செலவழிச்சு ஒன்றுக்கு பல ஊர் கோடிக்கணக்கில் கட்டுறாங்க. இவனுக்கு நம்ம கொடுத்தது என்ன தெரியுமா? நீ முடிச்சு போற நேரம் அவன் காணி பூமி சொத்து செல்வமா தருவான், நீ ரெஸ்பெக்டா போ. இவன் தனக்கு உன்னை சேமிச்சு வைக்கிறது இல்லைங்க. ஆனா இவன் யார் தெரியுமா? இந்த ஊரிலேயே அவன் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரன், மிகப்பெரிய கோடீஸ்வரன். இன்றைக்கு தனக்குண்டு ஒதுங்குறதுக்கு ஒரு வீடு இல்லாம இருக்கிறான். இதை நம்ம சின்ன ஒரு மாற்றம் பண்றதுங்க. தாயிட கற்பறையில் ஒரு ஆம்பளை புள்ள வந்துட்டா நீங்க முடிவெடுங்க, இந்த ஆம்பளை புள்ள இந்த ஊருக்கே ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இலச்சங்களை மகராக கொடுத்து, வீட்டை மகராக கொடுத்து, வலிமா ஊர் முழுக்க வலிமா கொடுத்து அவன் ஒரு சிறந்த திருமணம் நடத்த வேண்டும். அந்த புள்ள பிறந்து ஆளாகி வரும் பொழுதே சொல்லிடுங்க, இந்தப்பா பணத்தை வீணாக்காதே, சொத்து செல்வத்தை வீணாக்காதே, உனக்கு 1 ரூபா கிடைச்சாலும் உண்டியல்ல போடு, நாளைக்கு நீதானே மகர் கொடுக்கணும், நீதானே ஒரு பெண்மணிய வீட்டுக்கு அழைத்து வருகின்ற ராஜாவாக இருக்க வேண்டும், நீதானே சொந்த வீட்டில் புகழுகின்ற ஒரு குடிமகனாக இருக்க வேண்டும். இந்த மனதகரியத்தை கொடுங்க. 5 வீடு கட்டுகிற ஆண்கள் தனக்காக 1 வீடு கட்டட்டும் போதும், மாற்ற முடியுமா முடியாதா? இப்படியே இந்த அதிராம்பட்டினத்தில் உள்ள எல்லா ஆண்களும் தனக்காக வீடு கட்டி, தனக்காக மகர் சேர்க்கிற, தனக்காக வலிமாவுக்கு சொத்து சேர்க்கிற ஆண்களாக இருந்தா
எங்க சீதனம் வருது? எங்க நீங்க ஆண்களை ஆண்களாக உருவாக்கி விட்டால் பெண்கள் சும்மா போவாங்க. நம்ம ஆண்களை எல்லாம் பெண்களாக்கி விட்டு பெண்களை எல்லாம் ஆண்களாக்க ரெடியாகும் பாருங்க. அதனாலதான் பெண்கள் அதிகரித்து விட்டார்கள். யாருங்க பெண்கள்? பெண்கள்கிட்ட வீடு கேட்கிறவங்க பெண்கள். பெண்ணே நீதான் எனக்கு சொத்து தரணும், நீதான் என்னைய படிக்க வைக்கணும், நீதான் எனக்கு ஜொப்பு தரணும்னு எதிர்பார்க்கிறவங்க தாங்க பொம்புலக. அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் என்பவர்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள். எதனால தெரியுமா? வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், ஆண்கள் அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து பெண்களுக்காக செலவழிப்பார்கள். அடி ஆண் செலவழிக்கிறான்றது தாங்க அவன் நிர்வகிக்கிறதுக்கு காரணமே. நம்ம தரமாட்டோம், நீதான் தரணும்னா யார் ஆம்பளையா மாறிட்டா? என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? இந்த சீதனம் என்ற போர்வையில், பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு செய்கிறோம் என்ற போர்வையில் நிறைய அநியாயம் நடக்கிறது. மறுமையை பயந்துக்கங்க. மறுமையில் நரகவாளிகளாகி போய்விடக்கூடாது என்ற எச்சரிக்கை செய்தியை உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு நானும் நீங்களும் அல்லாஹுவை பயந்து மறுமையை எதிர்பார்த்து உலகத்தில் யாருக்கும் துரோகம் செய்யாமல் வாழ்ந்து விட வேண்டும். நிறைய உதாரணம் இருக்குதுங்க. ஒரு மாமிக்கு அநியாயம் பண்ணுறீங்க, ஒரு மாமிக்கு துரோகம் பண்ணுறீங்க. எப்படிங்க பண்ணுறீங்க? என்ன கணவர்ற உமா, உங்களால் உங்களோட மாமியை ரெஸ்பெக்டாக பார்க்க முடியாதா? மறுவாதியாக கண்ணியமாக கவனிக்க முடியாத கணவர்கிட்ட சொல்லுங்க, பாருங்கப்பா உங்களோட உமாவை பார்த்து நான் நரகம் போக ரெடி இல்லை, நான் உங்களோட உமாவை பார்க்க ரெடி இல்லை. உங்களுக்கு கடமை கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் தாயை கவனிக்கிறோம், தாயை பார்க்கிறோம் என்ற போர்வையில் தாயை ஏசுறீங்க, தாய்க்கு அநியாயம் பண்ணுறீங்கண்டா, இந்த அநியாயம் மறுமையில சும்மா விடாது. உங்களால் முடியாதா? என்னால் முடியாது. நீங்கள் உங்களோட தாய் உங்களோட சகோதரிகளை வச்சு பாருங்கள். அல்லது நீங்கள் மாதம் ஒரு 10,000 சம்பளம் கொடுத்து ஒரு வேலைக்காரியை வச்சு பாருங்கள். நிறைய ஆண்கள் என்ன தெரியுமா யோசிக்கிறாங்க? ஏண்ட மனைவியை பார்க்காம வேலைக்காரி வச்சு பார்க்கறது தரக்குறைவுன்னு நினைக்கிறாங்க, கேவலம்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, இல்லை. என்னுடைய அநியாயம் செய்கிற மனைவியை விட, அநியாயம் செய்கிற மனைவியை விட கூலிக்கு வேலை புரிகின்ற ஒரு பெண்மணி என்னுடைய தாயை ஒரு அரசியாக, ஒரு ராணியாக, ஒரு கண்ணியத்தோடு பார்ப்பாளாக இருந்தால் அது சிறந்தது. தாய்மார்களே, சகோதரிகளே, சிறந்தது. எனவே உங்களால் உங்களோட மாமிக்கு கடமை செய்ய முடியாதாங்க. துரோகம் பண்ணிடாதீங்க, அநியாயம் பண்ணிடாதீங்க. அந்த அநியாயம் மறுமை நாளையில் இருள்களாக வருமுங்க. நீங்கள் தொழுது வேலையில், நோன்பு பிடிச்சி வேலையில் அந்த மறுமையில் கை சேதப்பட வேண்டி வரும். நீங்கள் ஒரு மாமியாக இருந்தால் உங்களோட மருமகளை செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யுங்க. ஒரு வீட்டுக்கு மருமகளை வைத்து கொண்டு உங்களால் மதிக்க முடியவில்லையா? உங்களுடைய மருமகளுக்கு செய்கிற கடமைகளை செய்ய முடியவில்லையா? மகனை கூப்பிட்டு சொல்லிடுங்க, இந்த பாரப்பா, ஓண்ட மருமகளை இந்த வீட்டில் வச்சுக்கிட்டு நான் நரகம் போக முடியாது. உலகத்தை பார்க்காதீங்க, உலகம் இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு போயிருமுங்க. எனவே உன்னுடைய மனைவி எடுத்துக்கிட்டு நீ தனிய வீட்டில் சந்தோஷமாக வாழு, நான் எந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்கிறேன். இந்த நேரத்துக்கு வாங்குங்க. இல்லை மகனே, நீ வீட்டோட்டு வெளியே போகக்கூடாது, உனக்குத்தான் இந்த வீடு என்று சொல்லிக்கொண்டு மருமகளை வீட்டுக்கு வச்சுட்டு வேலைக்காரியாக பார்க்கறது, அவள் தான் எல்லாத்தையும் செய்யணும்னு பார்க்கறது. வேண்டாம் தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய பெண் பிள்ளைகள் எல்லாம் அடுத்த வீட்டுக்கு சென்று சந்தோஷமாக இருக்க உங்களுடைய மருமகளை நீங்கள் வீட்டிலே வைத்துக் கொண்டு கொடுமைப்படுத்தினால் அவங்கள வீட்டுக்கு போக விடுறதில்லை, உம்மாவை பார்க்க விடுறதில்லை, நானா தம்பி வீட்டுக்கு போக விடுறதில்லை, சுதந்திரமா வாழ விடுறதே இல்லை. சொல்லுகின்றேன், மாமிமார்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களோட மருமகள் மாறான நரகம் போயிடாதீங்க. நீங்கள் தொழுது வேலையில், நோன்பு பிடிச்சி வேலையில், ஜக்காத்து கொடுத்து வேலையில், நல்ல காரியம் செஞ்சு வேலையில், மருமகளுக்கு நல்லது செய்யாட்டி பரவலங்க, உங்களுக்கு கடமையே கிடையாது. துரோகம் பண்ணிடாதீங்க, மருமகளுக்கு அநியாயம் பண்ணிடாதீங்க. மருமையில வந்து இறைவா இந்த மாமிக்காரி என்னைய படுத்தின கொடுமண்டா அல்ல எல்லாத்தையும் அள்ளி கொடுக்க போறான், நீங்க நரகம் போக வேண்டி வரும். எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, சுருக்கம் என்ன தெரியுமா? உலகத்தில் நல்லவர்களாக வாழ்கிற நாங்கள் ஒரு தடவை சிந்தித்து பார்ப்போம், என்னால் அடுத்தவர்களுக்கு அநியாயம் நடக்கிறதா, என்னால் அடுத்தவர்களுக்கு துரோகம் நடக்கிறதா? அதை விட்டு நாங்கள் விடுபட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் கானத் இந்தஹு மத்லமத்துல் லி அஹீஹி ஃபல்யத்ஹல்லல்ஹு மின்ஹா. இந்த உலகத்தில் யாராவது அடுத்த மனிதர்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தால், அடுத்த மனிதர்களுக்கு அநியாயம் இழைத்திருந்தால்,
அவர் இந்த உலகத்திலேயே மன்னிப்ப வாங்கி கொள்ளட்டும் சொன்னாங்க. ஏன் தெரியுமா? மறுமை நாளையில போனால் ஈடு செய்வதற்கு காசு பணம் இருக்காது, அல்லாஹ் நன்மைகளைத்தான் எடுத்து கொடுப்பான். எனவே அந்த மோசமான நிலைமை வாரத்துக்கு முன்னால உங்களால பாதிக்கப்பட்ட மனிதர்கள் ஞாபகம் இருந்தா அல்லாஹ்வுக்காக என்னை மன்னிச்சுக்கங்க, உங்களுக்கு ஒரு அநியாயம் பண்ணிட்டேன். மாமிக்கு துரோகம் செய்கிற மருமகள் மாதிரி இருந்தால் போய் மன்னிப்பு கேளுங்க, நாளைக்கு மௌத்தா போனா தப்ப மாட்டோம். இன்றைக்கு மன்னிப்பு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ். மருமகளுக்கு துரோகம் செய்கிற மாமி மாறு இருந்தால் மன்னிப்பு கேளுங்க. பிள்ளைகளுக்கு துரோகம் செய்த பெற்றோர்கள் இருந்தால் மன்னிப்பு கேளுங்க. பெற்றோருக்கு துரோகம் இழைத்த பிள்ளைகள் இருந்தால் மன்னிப்பு கேளுங்க. அந்த மன்னிப்பு தான் சகோதர சகோதரிகளே மறுமையில் எங்களை ஈடேற்றம் பெற செய்யும். இல்லை என்றால் மறுமையில் நன்மைகளை எல்லாம் இழந்து நரகம் நுழைகின்ற நல்லவர்களாகத்தான் உலகத்தில் வாழ வேண்டி வரும் என்கிற எச்சரிக்கை செய்தியை நானும் நீங்களும் இந்த உலகத்தில் ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய செய்திகள் இருந்தாலும் நல்லவர்களாக உலகத்தில் வாழ்ந்துவிட்டு நரகம் போகின்ற பல செய்திகள் இருந்தாலும் எங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு சில செய்திகளை சொல்லியிருக்கிறேன். எனவே தாய்மார்களே சகோதரிகளே உலகத்தில் நல்லவர்களாக வாழ்வோம், சுவனம் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நல்லவர்களாக வாழ்வோம். உலகத்தில் நல்ல காரியங்களை செய்துவிட்டு மறுமையில் நரகம் நுழைகின்ற அந்த மோசமான கூட்டத்தில் பெயர் பதித்துக் கொள்ளாமல் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முயற்சி செய்வோம். எனவே வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழச் செய்து நல்லவர்களாக மரணிக்கச் செய்து மறுமை நாளையில் சுவனப்பாக்கியம் அடைகின்ற அந்த நல்லவர்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.